வணக்கம் பிஹைண்ட் வுட்ஸ் டாட் காம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் இன்டர்வியூ ஆன் நான் மூவி, அண்ட் நம்ம கூட இருக்கிறது த வெரி பியூட்டிஃபுல் ரூபா மஞ்சரி. ஹாய் ரூபா. ஹாய். Your second Tamil movie, yeah. So in the script choose panne enna reason? In my first movie Thiru Thiru Thuru Thuru, I have done a very bubbly kind of role, a girl next door kind of role, and which is very cute and nice, and I wanted to be identified not just as an heroine but also as a good performer. So that way, I wanted something very challenging for my second movie. I wanted to my second movie should give me a stronger platform in the industry as an actress. So andha vagaila na yosikkumbodhu naan came my way. And when I met the director Jeeva Shankar sir and he narrated the story to me, I was totally kicked about the story. எனக்கு வந்து இந்த ஸ்டோரியில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோப் இருந்ததுனால, லைக் ஏன்னா இந்த இந்த படத்தில் வந்து டயலாக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். ஐ ஹேட் டு கன்வே லாட் ஆஃப் திங்ஸ் வித் மை எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் அண்ட் ஜஸ்ட் இமோஷன்ஸ். யூ ஹேட் டு ஜஸ்ட் போர்ட்ரேட் த்ரூ யோர் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அந்த வகையில் ஐ தாட் இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் மீ டு பெர்ஃபார்ம். ஸோ ஐ தாட் திஸ் திஸ் வில் பி அ கிரேட் movie, second movie for me. Yeah. So, in the movie, la, Rupa's screen la paatha pinnala audience oda reaction eppadi irukum? Ungala pathi enna nenaipaanga? Well, I think, they would be convinced with my performance. I believe, Thiruthiruliyum, I've got feedback that, nalla perform pandrenu. But in the padathila, I think they would accept me as a versatile actress. Okay. So, I think, na nambren that they will, appreciate my performance. Eppodhu unmai nee solvaay. ரொம்ப கஷ்டமான சீன் எதுன்னு சொல்லுவீங்க இந்த படத்தில் உங்களுக்கு? ஏன்னா ஐ திங்க் நிறைய நீங்கள் இமோட் பண்ண வேண்டி இருந்திருக்கு. கஷ்டமானது ஆக்சுவலி டயலாக்ஸ் அட்லீஸ்ட் இருக்கும் போது யூ மெமரைஸ் யூர் டயலாக்ஸ் அண்ட் யூ ப்ராக்டிஸ் ரிஹர்ஸ் அண்ட் தென் யூ என் ஆக்ட். பட் இந்த படத்தில் வந்து டயலாக்ஸ் கம்மி, எல்லாமே லைக் ஐ செட் யூ ஹேட் டு கன்வே த்ரூ யுவர் ஒரு பார்வையில், ஒரு பாடி லாங்குவேஜில், ஜஸ்ட் பை அ லுக். ஸோ அந்த மாதிரி சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அ லிட்டில் டஃப், பிகாஸ் ஈவன் அ லுக் சேஸ் அ லாட். ஸோ நான் வந்து அந்த சீனை வந்து கரெக்டாக நான் புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நான் இமோட் பண்ண வேண்டியதாக இருந்தது. சப்போஸ் இஃப் ஐ ஹேட் டு இமோட் இட் ராங்லி சார் தென் தி என்டையர் சீன் தி என்டையர் சீன் வுட் ஹவ் லாஸ்ட் இஸ் thing essence. So I had to be very careful the way I look, the way I move and all that. So andha vagaila those kind of small subtle performance was quite challenging. Idhila ungalku endha alavuku unga co-stars and directors la help pannanga, ena tips edha kuduthanga? Well, co-stars, Vijay Anni sir himself was acting for the first time, so he was concentrating on his performances. So it was director solely just him who was just telling me ஒவ்வொரு சீனுக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இந்த மாதிரி இது இந்த மாதிரி தான் மூடு இந்த மாதிரி ஒரு சீனு. ஸோ ஐ நீட் யூ டு இமோட் இட் வெரி நேச்சுரலி. ஹவு வுட் யூ டூ இட் இன் ரியல் இஃப் யூ ஆர் இன் அ சுச்சுவேஷன் லைக் திஸ்? ஸோ அந்த மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ ஐ ஹஸ் டு ஓகே டேக் தேட் இன் மைண்ட் அண்ட் அக்கார்டிங்லி ஐ ஹஸ் டு ஜஸ்ட் கொரியோகிராஃப் இட் இன் மை மைண்ட் அண்ட் அந்த வகையில் ஐ ஹஸ் டு லைக் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். இருள் மட்டும்